ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வேப் கேமிங். என்னடா அது வேப் கேமிங் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வேப் விமலா ஆதித்ய பாண்டியன் என்னோட ஃபுல் நேம் தான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். சரி, இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம்? கலகாரி கிளாஸ் ஃபார் ரேங்க் ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்னடா கலகாரியை போட்டுட்ருக்க? நேற்றும் அதானே போட்டேன், இன்றைக்கி அதான் போடுறியா? ஆமாம், ஃபஸ்ட்டு 4 மேட்சும் எப்படி கலகாரியில் ஜெயிக்கிறேன் தான் போட போகிறேன். இன்றைக்கி என்ன குறிக்கோள்னா, போகிறோம், இறங்குறோம், எனிமையை வச்சு செய்கிறோம். இன்றைக்கி தான் குறிக்கோள். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா, உங்களுக்கு பொறுமை முக்கியமாக தேவை. ஃபஸ்ட்டு என்னடானா, உங்களுக்கு G18 M500, நான் M500 எடுத்திருக்கேன் லாங் ரேஞ்சில் அடிக்கு. நான் என்னடா M500 எடுத்துகிட்டு இருக்கேன், G18 தான் எடுக்கலான்னு ஒரு கை தவறி M500 வழக்கம் போல் எடுத்துட்டேன். ஓகே, M500 எடுத்தாச்சு, எனிமி வெரைட்டி போய் அடிக்கிறது தான். சரி, என்னடா அது டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூட்டத்தோட கூடமா, நம்ம டீம்மேட்ஸ் போகிறாங்க, நம்மளும் அங்கிட்டே போய் எனிமி கில் அடிப்போம் அப்படின்னு பார்த்தா நமக்கு சத்தியமாக கில் வராது. ஓசி கில்லாம் நம்ம அடிக்கலாம், நம்ம அடிக்கிற கில்லை எவனா சோசி அடிப்பாங்க, நான் அவங்க அடிக்கிற கில்லை நம்ம ஓசி அடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிலமெலாம் நிறையா வாட்டி எனக்கு வந்திருக்கு. ஓகே, சுற்றி போய் எனிமையை நம்மளே ஒரு ரெண்டு பேரை கில் பண்ணிடலாம் தனியாக அப்படின்னு நினச்சி வேகமாக ஓடிட்டுருக்கேன். ஓகே, போவோம் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கேன். ஓகே, எனிமி எங்கன்னா இன்னும் வரலாம் பார்த்தா 3 பேர் அதுக்குன்னு நம்மளை பழகிறது வந்துட்டானுங்க. வேலைக்காக அது M500 வச்சு நான் பேக் அடிச்சிட்டேன். நம்மால் பார்த்தா தனியாக போய் நாக் ஆகிட்டார். ஓகே, நம்மால் காப்பாற்றியானு வேறு பகலே இல்லைன்னா அல்லோக்கு போட்டு மாடியில் ஏறி கவர் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லி, ஏன்னா நம்ம M500 வச்சுருக்கோம், 45-33 அசால்ட்டாக குறையும், சில நேரம் ஹெட்ஷாட் எடுக்கும் உங்கள் லக்குக்கு. ஓகே, மேலே நிற்போம். என்னடா இன்னும் நம்மால் உயிரோட இருக்கான். ஓகே, ரிவே பண்ணுறான், எவனாச்சும் ரிவே பண்ண விடாமல் நினைப்பான். இந்த வந்துட்டு அதே மாதிரி 2 அடி அடித்தாச்சு, ஆனால் அதுக்குள்ளேயும் ஓடிட்டான் கவர் எடுத்துனான் பைபிளில். சரி, இன்னொருத்த எவனாச்சும் வருவான், அவனை அடிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். இன்னொருத்தன் வந்துட்டான், ஓகே இவனையாச்சும் கில் அடிக்கலாம் அப்படின்னு 45-45 வரையுது. ஆனால் M500 புல்லட் பயங்கரமாக செதுருது, இன்னும் 1 அடி அடித்தா செத்துருவானே, 1 அடி வாங்கிடுறான், அவ்வளோதான், 1 அடி அடித்தாச்சு, நாக் ஆகிட்டான். என்னடா அது இவ்வளோ நேரம் அடிச்சு நாக்காரன் பார்த்தா, நமக்கு நெட்டு ஸ்லோவாக இல்லை அவனுக்கு ஸ்லோவான்னு தெரில. பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டான், ஓகே அவனுக்கு 1 அடி அடிப்போம், அடி 45, ஆனால் புல்லட்ஸ் அதிரது பயங்கரமா. ஓகே போவோம், ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு, சுற்றி வருவான் பைபிளில் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். என்னடா இன்னும் வரல, பார்த்தா நம்மால் ப்ரோ முரளி போட்டாப்பில் வெளுத்துட்டார் இனிமையை. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், இந்த ஒருத்தன் எங்கடா அப்படின்னு தேடிட்டீங்க. இந்த ஓடி வரான், ஐயோ ஐயோ உட்காந்து அடிச்சிட்டேன்னா ஹெட்ஷாட் போட்டான் போல், நம்ம டக்குன்னு ஆகிடுச்சு. ஓகே நம்மால் போட்டாங்க, சூப்பர். ஓகே, ஒரு அன்னோன் பிளேயர் தான் வந்து நம்மளை ரிவே பண்ணுறாரு, நம்ம டீம்மேட் வரல. ஓகே ரிவே பண்ணியாச்சு, இப்போ என்னடா கன் எடுக்க, AA-94 எடுத்தாச்சு, ரீலோட் பண்ணிக்குவோம் M500, AA-94 எடுத்தாச்சு. AA-94 எடுத்துகிட்டு கொஞ்சம் தனியாக போய் கெத்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே வெயிட் பண்ணுவோம், இந்த டப்பா தொடர்ந்தானே தான் போக முடியும், இந்த டப்பா ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே இப்போ அதான் ப்ரோ முடியும் அதே சைடுனா, சில பேர் இந்த பெட்டை வேற காட்டி காட்டி வெறுப்பேத்துறாங்க, ஏன்டா அந்த பெட்டை கொடுத்தாங்கன்றிருக்கு, எனக்கு வேறு அந்த பெட்டு தரல ஏமாற்றிட்டாங்க. ஓகே மேலே தனியாக போய் நின்று எனிமையை பொழப்போம் அப்படின்னு மேலே ஏறியாச்சு. இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், எவனாச்சும் வருவாங்க, நம்ம லாங் ரேஞ்சு கண்டு தான் வச்சுருக்காங்க, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே நின்றுட்டுருக்கோம். பார்த்தா எனிமி அதுக்கு மேலே பொறுமையாக வராங்க போல், நம்மளே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அவங்க அதுக்கு மேலே பொறுமையாக இருக்காங்க. பார்த்தா ப்ரோ முரளி நமக்கு பக்கலான்ட்டு ஓசிக்கல் அடிக்கிறதுக்கு. ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. சரி, நம்ம டீமில் ஒரு ஹீரோயிக் பிளேயராக இருக்கார், ஆனால் அவர் இப்போ ஹீரோக்கு இல்லை, எந்த சீசன் போனால் தெரியல, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுருந்தார், அதை தான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ முள்ளி கீழே போயிட்டான், நம்மளும் கீழே போயிடணும், அப்புறம் நம்ம அடிக்கிற 1.5 கிலையும் ஓசி கீழே அடிச்சிடலாம், நானும் கீழே வந்துட்டேன். சரி என்னடா எனிமி இன்னும் வரவே இல்லை, பார்த்தா ஒருத்தங்க ஆப்போசிட்டில் டப்பாவில் இருக்கான், நான் பார்த்துட்டேன், ஆனால் மண்டையை மட்டும் காட்ட மாட்டேறான், காட்டினா அடிச்சிடலாம் அப்படின்னு. ஓகே சரி வெயிட் பண்ணுவோம். ஓகே நம்மால் அடிக்க ஆரம்பிச்சால குதிக்கிறான், ஐயோ நாக் பண்ணிட்டான், சரி கில் எடுத்து கொடுப்பான்னு கில் எடுத்து கொடுத்தாச்சு. சரி இன்னும் 3 பேர் இருக்காங்க, அசால்ட் அடிச்சிடலாம், அந்த அங்கே ஒருத்தர் இருக்கான், அடிக்கிறேன் அடிக்கிறேன், நாக் டவுன் பண்ணியாச்சு. ஓகே நாக் டவுன் எடுத்து கில்ல வேண்டானா எடுப்போன்னு சொல்லி அவசரப்பட்டு போயிட்டேன். பார்த்தா அங்கே ஒருத்தன் ஃபேமஸ் வச்சு அடிச்சிட்டான், ஃபேமஸ் வச்சு அடிக்கிறான்னா பெரிய பிளேயராக தான் இருப்பான், ஃபேமஸ் வச்சுலாம் அடிக்கிறான். ஓகே கில்லு வேறு நம்மளை கில் எடுத்து அவங்க கில் எடுத்தான். ஓகே நம்ம டீம் நீங்கள் கில் எடுத்து கொடுத்துறாரு, சூப்பர். இப்போ தான் போன வருஷம் நம்ம ரிவே பண்ணார், நம்மளால் இப்போ ரிவே பண்ண முடியல, கொஞ்சம் பரிதாபமான விஷயந்தான். ஓகே இன்னும் 2 பேர் ஹீரோயிக் பிளேயர் வேறு லெவலில் ஒரு கில் எடுத்துட்டாரு, இன்னும் ஒருத்தன் தான். சரி ஹீரோயிக் பிளேயர் லூட் அடிக்கிற போல் ஃபேமஸ் எடுத்து அடிக்கணுன்னே. ஓகே பார்த்தா ஹீரோயிக் பிளேயர் எடுத்து லூட்டு பார்த்தா மறுபடியும் லூட் அடிச்சிட்ருக்கான், அவ்வளோதான், எனிமி ஹீரோயிக் பிளேயர் காலி, ப்ரோ முள்ளி போட்டால் அவ்வளோ சூப்பர், எப்படியோ மேட்ச் ஜெயிச்சாச்சு, அடுத்த மேட்ச் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்த மேட்ச் வந்துருச்சு, ஓகே என்னடா கண்டு மாடி முதலந்து கண்டு எடுக்கணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே ஹீரோயிக் பிளேயர் ஒரு ஃபேமஸ் கீழே போட்டாப்புல, ஃபேமஸ் நம்ம எடுத்தாச்சு, ஹீரோயிக் பிளேயர்ட ஃபேமஸுக்கு புல்லட் கேட்டுட்ருக்கேன், தரலை என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ஒரு தாம்சன் எடுத்துருவோம், தாம்சனு புல்லட் தந்துடாப்புல, புல்லட் எடுத்தாச்சு. ஓகே நம்ம தாம்சனு வெஸ்ட்டு க்ளோவால் எடுக்கலாம் பார்த்துட்ருக்கேன், தாம்சன் ஓகே வெஸ்ட்டு அடுத்து க்ளோவால், ஓகே காசு காலி அப்படின்னு போயிட்டுருக்கேன். எங்கன்னா எல்லோரும் அங்கிட்டு போகிறாங்க, நீ தனியாக போகிற, இதுதான் டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸு. இந்த இடத்துல பார்த்தா எல்லாருமே மேலே தான் நின்று அடிக்க பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சம் கீழே நின்று அடிக்கலாம், ஹெட்ஷாட் ஃபேமஸ் இருக்குது, 60 புல்லட் வர இருக்குது அதில், இதுவே போதும் ஃபேமஸ்க்கு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எவனுமே வர மாதிரி தெரில. ஓகே நம்மளால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க,
சரி வெயிட் பண்ணுவோம், ஐயோ க்ளோவல் வேறு போட்டுட்டான், ஃபேமஸ் வச்சு க்ளோவெல்லாம் பிரேக் பண்ணால் புல்லட் காலி ஆயிரும், அப்புறம் புல்லட் எல்லாம் வெறுங்கன்னு ஆட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க, பார்த்தா லாங் ரேஞ்சாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிட்டே போவோம் அப்படின்னு கிட்டே போகிறேன். என்னடா இன்னும் அவ்வளோ ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான், சரி நம்ம எதுக்குமே இங்கே நின்று தான், நம்ம கில்லு கிடைக்காது அப்படின்னு முன்னாடி புஷ் அவ்வளோ நம்ம நாக்கு. ஓகே கிட்டே போய் அவனை போடுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து பப்பரப்பான் நின்றுட்டு இருக்கான், வச்சு அவனை அடியும் சாத்தி விட்டாச்சு, நாக் பண்ணியாச்சு. ஓகே நம்மால் ரிவே பண்ணலாம் பார்த்தா இன்னொருத்த மேலே தான் நான் பார்த்துட்டேன். ஓகே நம்மால் ரிவே பண்ணுறான் நம்ம டீம்மேட், ஓகே சூப்பர். இப்போ இறங்கி போயிட வேண்டியதான, ஒருத்தன் தான் இருக்கான், தாம்ஸ் இருந்தாச்சு, பார்த்தா பயபுள் இருந்தால் வரான், க்ளோவால் வர போகிறான், க்ளோவாலாம் போட்டால் விட மாட்டேன்டான்னு சுற்றி போய் டப்புன்னு ஒரே அடி தான், காலி வெம்ம அடி வாங்கி லைஃப் குறைஞ்சிருக்கும் போல், ஒரு அடி அடிச்சோம் செத்துட்டான். ஓகே அவனோட லூட் எடுத்தாச்சு, மூணு மேட்ச் வரிசையாக ஜெயிச்சாச்சு சூப்பர், இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மேட்ச் முடிஞ்சிருச்சு. என்னடா டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ், இதான் டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸா? ஆமாம் இதான் டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ், நீங்கள் எனிமி சுற்றி போய் அடிக்கலாம், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, எனிமி எங்கிட்ட வரும் கெஸ் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண தெரிஞ்சாலே ஈஸியாக எனிமி அடிச்சிடலாம். ஓகே இந்த இடத்துல என்னடா கெஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த சைடு ஒரு பாதை, இந்த சைடு ஒரு டயர், இங்கிட்டா டயர் ஏறுவாங்க, அங்கிட்டா அந்த படியில் ஏறி மேலே உட்காருவாங்க, மேலே நின்று சண்டை போடுவாங்க, இதான் அவங்க எனிமியோட திங்கிங்ஸாக இருக்கும். நம்ம என்னடா டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸு, நம்ம கொஞ்சம் சுற்றி போய் எனிமியை பின்னாடி போய் அடிக்கிறது தான் டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸு. ஓகே ஆனால் சுற்றி போய் அடிக்கினா ஒன்று அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் எவனாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக போகணும். ஓகே நான் இங்கே வரையும் வந்துட்டேன், எதுக்கும் தாம்சன் எடுத்து கொஞ்சம் கவர் எடுத்து நின்று பார்ப்போம், எவனாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நானும் கவர் எடுத்து நிற்கிறேன், எவனும் இல்லை, பார்த்தா மேப்பில் காட்டுது எல்லாம் மேலே தான் இருக்காங்க. ஓகே நம்மளும் மேலே போய் எல்லாரையும் அடிக்கணும், அடிக்கணும், தாம்சன் எடுத்தாச்சு, எடுத்து பார்த்தா மூணு பைப்பில் இங்கிட்ட தான் இருக்காங்க, ஒருத்தன் அடித்து நாக் பண்ணியாச்சு, நம்மளும் அடிக்கடி அடித்து போட்டுருவாங்க, அல்லோகோ போட்டு பேக் எடுத்துகிட்டு மாடி ஃப்ரெண்டில் ஒரு க்ளோவால் போடுவோண்டா அப்படின்னு மாடி மேலே ஏறியாச்சு, மேலே ஏறி ஒரு க்ளோவால் போட்டு கிரானட்டை போடுன்னு பார்க்குறேன். ஓகே கிரானட் கையில் கிடச்சாச்சு, கிரானட்டை போடுறப்படி நம்ம டீம்மேட்டே போட்டாங்க. ஓகே கில் எடுத்தாச்சு, என்னடா நாலு மேட்ச் வரிசையாக சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன், ஆமாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுனா நாலு மேட்ச்சுமே. ஓகே நம்ம எத்தனை கில் பார்ப்போம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே நம்ம பிளாட்டினம் 3 இருக்கோம், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், சீ யூ லேட்டர்.